உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு முஸ்லீமாக எனது உம்மத்து அங்கு அடிபட்டு கொண்டிருக்கான், உயிரிழந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்காக நான் துவா செய்கின்றேன் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ற அடிப்படையில். மேலும் நமது முதல் கிப்லாவான மஸ்ஜித் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற 80 ஆண்டுகால போராட்டத்தின் ஒரு வெற்றியை சுவைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு உலக முஸ்லீம்கள் எல்லாமே பலஸ்தீன் பக்கம், குறிப்பாக ஹமாஸ் பக்கம் ஆதரவாக நிற்கின்றார்கள். ஆனால் பல யூடியூப் சேனல்கள் இவர்களை தீவிரவாதி என்றும் பலஸ்தீன் மக்களும் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இங்கே நாம் தொடர்ந்து ஏன் லைவ் அப்டேட்டை கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய செய்திகளில் பல பொய்யான மற்றும் உண்மையான செய்திகள் என்று கலந்து வருது. அதனால் பொறுமையாக இருந்து அதில் கிடைக்கக்கூடிய சரியான தகவல்களை எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். அதனால்தான் நம்ம லைவ் அப்டேட் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. மேலும் நான் வேகமாக பேசுறதுனால சில தமிழ் உச்சரிப்பில் சில எழுத்து பிழைகள் இருக்கலாம். அதை வந்து பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து அல்லாவுக்காக மன்னித்து விடுங்கள். இப்போ நேற்றைய இரவு பலஸ்தீனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்ப்போம். நேற்று 12 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்குள்ளே பூந்து பல இடங்களை அடித்து கொண்டிருந்த அதே வேளையில் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருடைய உத்தரவின் அடிப்படையில் IDF அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய இராணுவ படையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் உள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. சேனல் 12 என்ற சேனல் இதை அறிவிச்சிருக்கு. காலார் படையை வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட காசா மற்றும் மேற்கு கரையை ஃபுல்லாக சுற்று போட்டு உள்ளே இறங்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வேலையில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். பல நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இஸ்ரேல் முன்னறிவிப்பு செய்து தான் இதை செய்யுது, அதனால் மக்கள்லாம் வெளியேறிடுறாங்க, 1.2 லட்சம் மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க. ஆனால் ஹமாஸ் அப்படி கிடையாது என்ற ஒரு ஒப்பீடை செய்கிறாங்க. இது தவறான ஒன்று. ஹமாஸ் உள்ள நுழைந்த பின்னாடி பொதுமக்களையும் அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களையும் பெரிய அளவில் கொடுமை செய்து துன்புறுத்தலை. அவர்கள் எல்லாத்தையும் கிட்னாப் செய்கிறாங்க. சில வீடியோ காட்சிகள் வருது, நீங்கள் பார்க்குறீங்க, அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் கிட்னாப் செய்ததெல்லாம் உண்மை. இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் கடத்தி சென்று விட்டார்கள். ஆனால் உள்ள அட்டாக் பண்ணது எல்லாமே நேருக்கு நேர் எதிரிகளை மட்டுமே அவர்கள் துவம்சம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கொஞ்சம் நபர்கள் தான், 300 நபர்கள் தான் ஹமாஸ் படையை சேர்ந்த நபர்கள் உள்ளே இறங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏவுகணையில் கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு பலஸ்தீனில் இறந்து விட்டார்கள். எப்படி? சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் இரத்த வெள்ளத்தால் தலையெல்லாம் பெய்து உடல்லாம் சிதைந்து இறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சில மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் கூட கிடைக்கல. சில நபர்கள் உயிருக்கு போராடி அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரே மரண ஓலமாக காசாவுடைய பகுதிக்கு காணப்படுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மரணத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருந்தோம், இறைவன்ட்ட நாங்கள் சுவனத்தை பெற்றுவிட்டோம் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மரண வழியை பற்றி நபி சொல்லா சொன்ன அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜிஹாதி, அதாவது அல்லாவின் பாதையில் மக்களுக்காக போராடி இறக்கக்கூடிய ஒரு ஜிஹாதி, அவன் இறக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய வழி என்பது எறும்பு கடிச்சா என்ன வலிக்கும், அந்த வழியை விட குறைந்த வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா சொன்ன சொல்கிறாங்க. இவ்வளோ பக்குவப்பட்ட அந்த மக்கள் என்பவர்கள் 80 ஆண்டு காலமாக எவ்வளோ உயிர்களை இழந்து விட்டார்கள், மில்லியன் கணக்கில் இறந்துட்டாங்க. இலக்கு நீ என்ன இருக்குது, இலக்கு உயிர் மட்டும்தானே இருக்குது. அதனால் அவர்கள் அதை தியாகம் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தன் தந்தையோ, தன் மகனோ, தன் மகளோ யார் இறந்தாலும் அவர்களுக்கு சுவனத்தை பெற்று கொடுத்து விட்டேன், இதை விட என் மகனுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே பதிவு செய்கிறாங்க. எந்த விஷயத்திலும் அவங்க காம்ப்ரமைஸே பண்ணலை, உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். தனது நாட்டை மீட்பதற்காக ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு உள்ள என்ட்ரி ஆகியிருக்கிறாங்க. கரெக்டாக நேற்று 2:20 உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹமாஸுடைய படைகள் எல்லாமே கிட்டத்தட்ட பின்னோக்கி செல்லவில்லை, முன்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கூட இஸ்ரேலுடைய படைகள் இன்னைக்கு மேற்கு கரை மற்றும் அந்த காசாவுடைய பகுதிகளை முழுக்க முழுக்க சுத்து போட்டாங்க. இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தான் ஹமாஸ் படையுடைய முக்கிய கமாண்டாக இருக்கக்கூடிய அபு உபைதுல்லா என்று சொல்லக்கூடியவர் ஒரு கமெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் எங்கள் மக்களை தாக்கி கொண்டிருக்கிறீங்க, இப்படி தாக்கக்கூடிய வேளையில், குறிப்பாக எங்களுடைய மக்களை சிறைபிடிச்சு வச்சுருக்கீங்க, இப்படி செய்யக்கூடிய வேளையில் நீங்கள் அடுத்து யாராவது எங்கள் பொதுமக்கள் மீது குண்டை போட்டீங்கன்னா, நாங்கள் பிணையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பொது வீதிகளில் வச்சு தலையை துண்டித்து அவர்களை கொலை செய்து நாங்கள் அந்த வீடியோ காட்சியும் புகைப்படத்தையும் வெளியிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே ஹமாஸ்ட் என்ன சிக்கல்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிணை கைதியாக சிக்கினவர்கள் ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு உண்டான அந்த பிரச்சனை என்பதை தாண்டி வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்பவர்கள் அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கிறனால அந்த நாடும் உள்ள என்ட்ராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹமாஸ் இதில் கூடுதல் கவனத்தோடு செயல்படும் என்பதில்
மாற்றுக்கருத்தே கிடையாது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும், இவர்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள் தொகை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபலஸ்தீன் ஒட்டுமொத்த ஃபலஸ்தீன் 1947 முன்னாடி உலக வரைபடத்தில் இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 1947 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கல்ல, அதில் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க், காசா, கொஞ்சம் ஜெருசலத்தில் முஸ்லீம்குடிய மக்கள் தொகை 23 லட்சம் தான். ஆனால் இவர்கள் இஸ்ரேலியர்கள் ஆக்கியுபை செய்த அந்த மக்களுடைய தொகை 90 லட்சம். ஒரு சிறிய நாடு தான், ஆனால் இவர்கள் உள்ளத்தின் அளவில் மிகவும் பயந்தவர்களாக காணப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டங்களில் ஹந்தக் போர், அகல் போர் போன்ற, அஹ்சாப் போர் போன்ற போர்களில் இவர்கள் பதுங்கிவிட்டார்கள். அஹ்சாப் போர் நடந்துட்டு இருக்குது, மதீனாவில் ஒரு மூலையில் பதுங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ அல்லாஹ் இந்த யூதர்களை பற்றி எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் நெருப்பை மூட்டி விட்டுருவாங்க, சண்டைக்கான வேலைகள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு ஒளிஞ்சு போய் பின்னாடி நிற்பாங்க. இவர்களுடைய கோழைத்தனம் இது தான். அல்லாஹ் கூடுதலாக இன்னும் சொல்லி காட்டுறான் குரானில், இந்த யூதர்களை பற்றி இவர்கள் நன்றி கெட்ட ஒரு இனம், கூடுதலாக இவர்கள் உள்ளத்தில் பயம் இருக்குது. இவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம்களை கண்டு ஏன் யூதர்கள் பயக்கிறாங்க தெரியுமா? காரணம், யூதர்கள் மனசில் இறை பற்று மார்க்கம் இல்லை. மார்க்கறிவு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்நோக்கி நிற்பார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மனதில் இறை பற்றும் மார்க்கமும் இருக்கிறதுனால தான் முஸ்லீம்களை கண்டு யூதர்கள் கொலை நடுங்குகிறார்கள், பயக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறிய கூட்டம் தான், பயந்தாங்கோழிகள் என்ற பல விஷயங்களை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் யூதர்களை நிச்சயமாக இந்த முஸ்லீம்கள் வெல்வார்கள். யூதர்கள் என்பது ஒட்டுமொத்த யூத இனத்தை நாம் சாடவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்துவேர் இந்துத்துவா என்று பிரிக்கின்றோம்ல, அது மாதிரி ஜியோனிஸ்டுகள் வேற, யூத மக்கள் என்பது வேற. இன்னொன்று கூடுதலாக சில விஷயங்களை சொல்லணும். நேற்று வந்து லிபர்ட்டி சேனலில் மணின்னு சொல்லக்கூடியவர், உங்களுக்கு தெரியும், நல்ல அறிவாளர், நல்ல கல்வியாளர், நிறைய விஷயங்களை சொல்லுவார், உலக அறிவு நிறையா அவர்கிட்ட இருக்கும். அவர் சொல்லக்கூடிய சமயத்தில் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ சார்பாக பேசுகிறாரு, ஹமாஸை குறித்து புகழ்ந்து பேசுகிறாரு, இஸ்ரேல் வந்து ஒரு காட்டு மிராண்டி, வெறிபிடித்த நாய் என்று பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாரு. ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு நாலேஜ் இல்லைங்கிறத அவரே சொல்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நெறியாளர் கேட்குறாரு, அல் அக்ஸா ஃப்ளட்னு வச்சுருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அவருடைய இலக்கு அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில், மத நம்பிக்கை அடிப்படையில் இருக்கான்னு கேட்டதுக்கு, நிச்சயம் எனக்கு அது குறித்து நாலேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷனை முன் வைக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 1947 ஃபலஸ்தீன் ஆக்கிரமிப்புக்கு பின்னாடி PLO உருவாகுது. உங்களுக்கு தெரியும், யாசர் அராஃபத் அவருடைய தலைமையில். இப்போ யாசர் அராஃபத் PLO ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில் உலக மக்கள் எல்லா தலைவர்களுக்கும் அவருக்கு பிடிக்கும். அவர் எல்லா தலைவர்கள்ட்டும் நல்லா காண்டாக்ட் வச்சிருப்பார், அமைதி பேச்சுவார்த்தைக்கும் முன்னுரிமை கொடுப்பார். இப்படி அவர் செய்து கொண்டிருந்த அந்த வேலையில் தான் வெறும் அமைதி பேச்சுவார்த்தையின் வழியாக மட்டும் இது சாதிக்க முடியாது அப்படிங்கிறது சேக் அஹ்மத் யாசினுடைய ஒரு கூற்றாகவும் இருந்துச்சு. ஆனால் PLO வச்சிருந்த யாசர் அராஃபத் அவருடைய கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் சொல்வது, இவர் செக்குலர் கண்ட்ரியாக இருக்க ஆசைப்பட்டார், அதாவது மதச்சார்பின்மை என்ற கண்ட்ரியாக ஃபலஸ்தீன் இருந்தது, அப்படி தான் வச்சிருக்க ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு, ஹமாஸ் அப்படி கிடையாது, அவர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட்டை தான் உருவாக்க முயற்சி பண்ணுகிறார்கள், இது ஆபத்தான ஒரு விஷயம், இதை நான் இந்தியராக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு. இந்தியராக என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூடுதலாக மணி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான சில விஷயங்களை சொல்கிறேன். அல் அக்ஸா என்பது நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்துவர்கள், யூதர்கள், முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் ஒரு சொந்தமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதுதான் உலகத்துடைய முழு வரலாறையும் பேசக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது. ஆனால் முஸ்லீம்களுடைய தொன்மையான வரலாறு என்பது மிகவும் ஒரு நீண்ட வரலாறு. அந்த முஸ்லீம்கள் வாழ்ந்த அந்த நிலத்தில் யூதர்கள் சில ஆண்டுகாலம் வாழ்ந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவர்களும் வாழ்ந்திருக்காங்க. யூத வருகைக்கு முன்னாடி, அதாவது ஹிட்லர் அடித்து விரட்டினார்ல, இவங்களாம் வாழவே தகுதியற்ற நபர்கள், கொஞ்சம் நபர்கள் தான் இருக்கிறாங்கன்னு ஹிட்லர் அடித்து ஜெர்மனியிலேருந்து விரட்டினார். இவர்கள் கப்பல் ஏறி வந்தாங்க பலஸ்தீனுக்கு, வந்து அந்த முஸ்லீம்கள்ட்ட, எங்களுக்கு உடைமைகள் குடும்பங்கள் யாரும் இல்லை, உங்களை நம்பி வந்திருக்கோம்னு சொல்லி வந்தவர்களை, வந்து இருந்தவர்கள் இன்றைக்கி நாட்டை பிடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து அகதியாக வர்றாரு, இருக்க இடம் கொடுக்குறீங்க, நாளைக்கு உங்களை விரட்டிட்டு இதான் என் வீடுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இப்படி வந்த இந்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்களும் சில ஆண்டு காலமாக பலஸ்தீனில் இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இடமாக விளங்க ஆரம்பித்தாங்க. அப்போ இது ஒரு செக்யுலர் கண்ட்ரியாக தான் இருந்துச்சு, மதச்சார்பின்மை என்ற ஒரு தத்துவார்த்தத்தில் தான் இருந்துச்சு. இன்றைக்கும் ஹமாஸ் மதச்சார்பின்மை என்ற அடிப்படையில் தான் பாடுபடுது. ஏன்னா ஹமாஸுக்கு உண்மையான யூதர்கள், உண்மையான கிறிஸ்துவர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஹமாஸ் இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்க விரும்பலை. இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறத தாண்டி அதற்கு கீழே யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சம உரிமை வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தான் பார்க்குது. ஆனால் முன்னாடி இருந்த PLO தலைவர் யாசர் அராஃபத் காலத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த அளவு பேசப்பட்டுச்சுன்னா, பாபர் மசூதி ஆடு தான், பாபர் மசூதி தீர்ப்பு எப்படி வந்துச்சு, அது மாதிரி தான் ஒரு இடத்த இடித்து உடச்சி அதை பிடுங்கின பின்னாடி ஐநா மூலமாக இரண்டு பேரும் நாடுகளை பகிர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயம் கூட அங்கே பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் முன்முனைப்போடு செயல்பட்டது. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ரேல் வந்து ஃபலஸ்தீன் மக்களுக்கு சில இடங்களை குறித்து அவர்களுக்கான சலுகைகள், உணவுகள், மின்சாரங்கள் எல்லாம் வழங்குறோங்கிற மாதிரி பேசிட்டு பின்னாடி மீண்டும் அடிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சிச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சமயத்தில் அதில் மீறுவது இஸ்ரேல் படையாக தான் இருந்துச்சு. அதனால தான் ஹமாஸ் உருவானக்கூடிய சமயத்தில் கூட அவர்கள் எல்லா மக்களுக்கும் உரிமை
கொடுத்த வேளையில் இந்த ஜியோனிச சிந்தனை கொண்டவர்களை விரட்ட வேண்டும் என்பதில் கூடுதல் தெளிவாக இருந்தாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை சரியான ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது செக்யூலராக செயல்படும், எல்லா மக்களுக்குமான உரிமையை அதாவது பலஸ்தீன் இஸ்லாமிக் ஸ்டேட்டாக மாறினா கூட அங்கே வாய்ப்புகள் என்பது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படும் என்பது தான் ஒரு பார்வையாக காணப்படும். 60 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் போரில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு சாதகமாக ஜெர்மனி ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், இந்தியாவாகட்டும், ஈக்கியோடைய ரிசிசுனக் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், எல்லா சார்பு நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹமாஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஈரான் ஆகட்டும், ஈராக் ஆகட்டும், லெபனான் ஆகட்டும், ஜோர்டான் ஆகட்டும், பல நாடுகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பலஸ்தீன் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்காத ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஐசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அந்த கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய 50 இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கி தார்மீக அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் இங்கே பாதிப்பு என்பதும் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸ் முடிஞ்ச அளவு போராட்டத்தில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து இன்றைக்கி நம்ம அம்பலப்படுத்தி இருக்கோம். என்ன பொய்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அதிகமாக முன்னறிவிப்பு செய்ததுனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி பிழைத்து கொண்டார்கள் என்ற ஒரு போலியான செய்தி வருது. இதில் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிபிசி கலாய்வு செய்யக்கூடிய சமயத்தில் ஹமல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவர்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள், எனது குடும்பத்தை சேர்ந்த 14 நபர்கள் இந்த போரில் இறந்துருக்கிறாங்க. எப்படிப்பட்ட போர் சூழல்னு கேட்டிங்கன்னா, எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் இஸ்ரேல் எங்கள் மேலே மிசைல்களை ஏவி கொலை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜனாஞ்சாக்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் அக்பர் என்று, இறைவன் மிகப்பெரியவன் என்று தக்பீர் முழங்க ஜனாஜாக்களை ஷஹீதுகளை எடுத்து அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நபர்கள் அந்த உறவுகளை அப்படியே அந்த ஜனாஜா எல்லாமே ஒரு டேங்க்ல கிடக்குது, அதை முகத்தை மட்டும் பார்த்துட்டு இறுதியாக பார்த்து விட்டு அழுது விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு இந்த இழப்பு என்பது மிகவும் துயரம் என்றாலும் கூட, அல்லாவிடம் மிகப்பெரிய ஷஹீதுடைய அந்தஸ்தை வாங்கி கொடுத்துட்டோம், நம் நாட்டுடைய உரிமை நிலத்தை மீட்பதற்கான ஷஹீதாக தான் இதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது நான் சொல்லுமா 23 லட்சம் தான். நீங்கள் ஒட்டுமொத்த அந்த பலஸ்தீனை பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய இடம் காசாங்கிறது ஒரு குட்டி இடம். இந்த குட்டி இடத்துல இருந்து கொண்டு ஒரு வருஷமாக ஒரு ப்ரீ பிளான் பண்ணி இந்த இஸ்ரேலை தாக்கியிருக்காங்கன்னா, நிச்சயமாக ஹமாஸ் மற்றும் இந்த பலஸ்தீன் மக்கள் அறிவு சார்ந்த விதத்திலையும் கூடுதல் நவீன ஆயுதங்கள் கையில் வச்சிருக்க விதத்திலும் ரொம்ப கெட்டிக்காரர்களாக காணப்படுகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் அலறி அடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் கைவசம் 3 விஷயம் இருக்குது. என்னென்ன? IDF என்று சொல்லக்கூடிய அவருடைய இராணுவ பிரிவு, அதே மாதிரி பெகாசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பெகாசஸ் மின்பொருள் பார்த்தீங்கன்னா, ஹேக் செய்யக்கூடிய இடத்துல மற்றவர்களுடைய தகவலை திருடக்கூடிய இடத்துல செயல்படுது. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பெகாசஸ் விவகாரங்கள்லாம் வந்துச்சு, அதில் பெரிய அளவில் வந்து இஸ்ரேலுடைய பேர் அடிபட்டுச்சு. ஸோ இந்த பெகாசஸ், இந்த IDF மற்றும் மொசாத் என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு, எப்படிப்பட்ட உளவு பிரிவு, காத்து போகாத இடத்துல கூட மொசாத் உள்ளே போகும் அப்படிங்கிற அளவு கூடுதல் துல்லியமாக உளவுகளை சேகரிக்கக்கூடிய இடத்துல இந்த மொசாடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு செயல்படுது. அப்போ இந்த 3 நபர்களும் இந்த 1 வருடங்களாக கோட்டை விட்டுட்டாங்களான்னு கேட்டால், நிச்சயமாக அவர் கண்ணில் மண்ணை தூவி தான் ஹமாஸ் இயக்கம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, முன்னாடி சினிமாட்டிக் அடிப்படையில் வீடியோக்கள் நிறைய எடுத்து விடுறாங்க, அது வந்து ஒரு நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் லெபனானும், நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்ற ஒரு வீடியோ வந்து லெபனான் மக்கள் ஹமாஸோடு இருக்கின்றோம் என்ற அந்த விஷயத்தையும் இன்றைக்கி பதிவு செஞ்சு வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஈமானில் உறுதியான ஒரு தன்மையோடு தான் இன்றைக்கி ஹமாஸுடைய போர் போய்கொண்டிருக்கிறது. அப்போ இதில் இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய அறிவிப்பு பேச்சு என்ன என்பதையும் நம்ம இங்கே பார்க்கணும்ல. அவர் கோவப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயமாக நாங்கள் இனி சமரசம் செய்ய மாட்டோம், போரை நீங்கள் துவங்கிட்டீங்க, முடிவை நாங்கள் எழுதணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. நேற்று இரவு ஒரு தகவல் கிடச்சிச்சு, அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஹமாஸ் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இறங்கி வரோம்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை பேசியிருக்கு. ஐநா சபையிலிருந்து இதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்குது. ஐநாவிலிருந்து இஸ்ரேலை கண்டித்து அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், பலஸ்தீன் மக்களுக்கு உணவுப் பொருட்கள், மின்சாரங்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை கொடுங்க, அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நாங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவும் தன் தரப்பில் சொல்லியிருக்கு. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒருவேளை ஹமாஸ் இப்படி வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தால், ஏன்னா இவ்வளோ நாள் போர் நடந்துருச்சு, இனி உச்சகட்ட போராச்சுன்னா பல மக்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும், அவங்க அந்த தரப்பில் இழக்கக்கூடிய சூழல் வரும்னால ஹமாஸ் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இஸதுல் அல் கசாம் என்று சொல்லக்கூடிய ஹமாஸுடைய இராணுவ பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய உபைதுல்லா முன்னாடி பேசினார்னு சொன்னேன், அதே மாதிரி அவர் தான் இதையும் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்போ இதற்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ரீப்ளை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் போற ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்கள் தான் அதை முடிச்சு வைக்கோம், நாங்கள் சமாதானமே படமாட்டோம் என்ற ஒரு விஷயத்தையும் அங்கே பதிவு செய்ததாக இன்னைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த ஹமாஸ் படையை யாரோட கம்பேர் பண்ணி உலக அளவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு, இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது, ஐஎஸ்ஐஎஸ் அமெரிக்கா இஸ்ரேலினால் வளர்க்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு தான். இஸ்லாமிய பெயரோடு, இஸ்லாமிய சின்னங்களோடு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தக்பீர் முழக்கங்களோடு இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ்
ஐஎஸ் தீவிரவாதம் செஞ்சிட்டு இருக்கு, அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. அது இஸ்லாமிய பெயரால் நிகழ்த்தக்கூடிய தீவிரவாதம் கிடையாது. இஸ்லாத்தை அவர்கள் பயன்படுத்தி இஸ்லாமியர்களை வெறுக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையெல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐஎஸ்ஐஎஸோடு இந்த ஹமாஸையும் இன்னைக்கு ஒப்பீடு செய்து தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தனியாக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐஎஸ்ஐஎஸ்ஐ விளங்கினவங்க கூடுதல் இந்த ஹமாஸையும் சேர்த்து எப்படி விளங்கிக்கிறாங்கன்னா, இது ஒரு தீவிரவாத அமைப்பு தான் என்ற அடிப்படையில் இன்னைக்கு முஸ்லீம்கள் உலக முஸ்லீம்கள் ஆதரவு கொடுக்கிறது என்பது தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க என்ற அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுகிறது. ஆனால் நடுநிலையாளர்கள் எல்லாமே இது விடுதலைக்கான அமைப்பு, இது வந்து எப்படி வந்து இங்கே சிங்களத்தில் வந்து விடுதலை புலிகள் எப்படி போராடினாங்களோ அதே போல ஒரு போராளி அமைப்பு தான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இன்னைக்கு நடுநிலையாளர்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, லெபனான்ல இருந்து பல்வேறு ஆம்புலன்ஸுகள் எல்லாமே பலஸ்தீனுடைய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய காசா மற்றும் வெஸ்பேன் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அங்கு அடிபட்டு உயிருக்கு போராடக்கூடிய மக்களை பாதுகாக்க லெபனான்ல இருந்து மருத்துவ சேவை வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நிதி உதவி என்பது பலஸ்தீன் மக்களுக்கு பல நாடுகள்லேருந்து வருது. இப்படி வரக்கூடிய நிதி உதவியில் அயர்லாந்துடைய நிதி உதவி என்பது கொஞ்சம் அதிகமான நிதி உதவி. இதை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் தடை செஞ்சிருக்கு. ஸோ அயர்லாந்து கேள்வி கேட்டிருக்கு, அங்கே ஹமாஸ் ஆகட்டும் இவர்களாகட்டும் நிதி உதவி போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஹமாஸுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்கலையே, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தானே இதை கொடுக்குறோம், உணவு உடை இருப்பிடம் அவர்களுடைய அடிப்படை தேவை நிறைவேற்ற, இதை யார் நீங்கள் தடை செய்வதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அயர்லாந்து கேள்வி கேட்டிருக்குது. அடுத்து ரஷ்யா மற்றும் வடகொரியாவிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ரஷ்ய பிரதமர் ஆகட்டும் வடகொரிய பிரதமர்கள் ஆகட்டும் இவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணுதோ அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள், இஸ்ரேலும் வீழ்த்தப்படும். இதில் ஒரே தீர்வு என்னன்னு ரஷ்யா சொல்லுதுன்னா, இஸ்ரேலை அங்கிருந்து படைகளை விரட்டிவிட்டு பலஸ்தீன் மக்களுக்கு அவர்களுடைய நாட்டை கொடுத்து விடுவதே சரியான போக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யா மற்றும் வடகொரியா சொல்லுது. மேலும் சீனா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அமைதியான முறையில் உள்ள பேச்சுவார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்லிட்டு இருக்கு. இதில் நாம் முன்னாடி அதாவது இந்த காணொலி போடுவதற்கெல்லாம் முன்னாடி சில நபர்கள் கேட்ட கேள்விக்கு மீண்டும் கூடுதலாக ஒரு பதில் சொல்கிறேன். பொதுவாக பலஸ்தீனுடைய வரலாறு பற்றி முழுமையாக தெரியாத நபர்கள் அதை படிச்சுட்டு வாங்க. அப்படி தெரியாத நபர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், உன்னால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த பலஸ்தீன் பொறுத்த வரைக்கும் 1947 முன்னாடி உலக வரைபடத்திலே இல்லை, அதற்கான சான்றுகளை பாருங்கள். இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா 47 முன்னாடி எடுத்த புகைப்படம், உலக வரைபடம். இந்த படத்தில் இஸ்ரேலுங்கிற நாடு இருக்காது, பலஸ்தீனு ஜோர்டானு லெபனான் ஈராக் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அன்று பயன்படுத்திய காயின்ஸ் தங்க நாணயங்கள் இருக்குள்ள அந்த நாணயங்களில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல இந்த சில புகைப்படங்களில் பாருங்கள், இது ஒரு சான்று. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1947 பின்னாடி பலஸ்தீனை இஸ்ரேல் காலனி ஆதிக்கம் செய்த பின்னாடி அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபல அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, யூகே யூஎஸ் மற்றும் யூதர்கள் எல்லாமே நீங்கள் அடுத்த பிரதமராக மாறுங்கன்னு சொல்லிட்டு. அதற்கு ஐன்ஸ்டீன் என்ன தெரியுமா சொன்னார், காலனி ஆதிக்கம் செய்து மற்ற நாட்டை பிடித்து அந்த மக்களை துன்புறுத்தி நீங்கள் பிடித்து கொண்ட நிலத்தில் நான் ஒரு பிரதமராக மாறுவது எனக்கு அசிங்கம் கேவலம், இதை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐன்ஸ்டீன் சொன்னார். இந்த ஒரு விஷயம் போதும், பலஸ்தீன் மக்கள் எப்படி அல்லோலப்பட்டிருக்கிறாங்க, நிலம் என்பது எப்படி பிடுங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. மறுபக்கம் காந்தி எல்லாத்துக்கும் பிடிக்கும், காந்தி எல்லாத்துக்கும் தெரியும். காந்தி அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சுன்னா, பலஸ்தீன் நாடு பலஸ்தீனியருக்கே உரித்தானது, அதை இஸ்ரேல் சட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மகாத்மா காந்தி சொன்னாருங்க. அப்போ மகாத்மா காந்தி தொட்டு மிச்ச நபர்கள், மகாத்மா காந்தி ஆகட்டும் அதற்கு பின்னாடி வந்த ராஜீவ்காந்தி ஆகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும், இவர்கள் எல்லாமே சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. யாசர் அராஃபத் அவருடைய காலகட்டங்களில் நல்ல நெருக்கமான உறவு, பலஸ்தீன் ஆதரவு என்ற விஷயத்தில் இருந்துச்சு. பலஸ்தீன் ஆதரவுனா ஓப்பன் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, வெளிப்படையாக போர் நிகழக்கூடிய சமயத்தில் சமாதானமாக போயிருங்க, ரெண்டு பேரும் ஒத்து போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பலஸ்தீன் ஆதரவில் தான் காங்கிரஸ் இருந்துச்சு, அவர்களுடைய மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. நரசிம்மராவ் அவருடைய பீரியட்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நரசிம்மராவ் அதுக்கப்புறம் வாஜ்பாய் டோட்டலாகவே கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். அதுக்கப்புறம் 2014 அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஓப்பனாகவே பாஜக மோடி அரசு இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மோடி வந்து இந்த இஸ்ரேல் சார்புடைய நிலையை எடுப்பாருங்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான், ரெண்டு பேரும் சனாதனவாதிகள் தான், பாசிசவாதிகள் தான். சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுடைய ரோல் மாடலே கிட்டத்தட்ட பலஸ்தீன் தான். பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்ரேல் வந்து ஆக்கியுபை பண்ணி எடுத்துக்கிச்சோ அதே போல தான் இந்தியாவை இந்துத்துவவாதிகள் ஆக்கியுபை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இங்கே எப்படி பாபர் மசூதியுடைய விஷயம் நடைபெற்றதோ அதே போல தான் அங்கே அல் அக்ஸாவுடைய விஷயங்கள் என்பது நிலைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே தன்மையுடைய என்ன கிடைக்கிறது ஆனா இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வறண்ட பாலைவனம் தான், அவர்கள் தண்ணி மீனுனா கூட ஃபில்டர் பண்ணி வெளியிருந்து எடுக்கணும்.
அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தா இங்கே என்ன நடக்கும்? வடைகுடா நாடுகள் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முஸ்தி இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் இந்தியர்கள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்கள்ல. இப்போ நியாயமாக பலஸ்தீன் நிலைப்பாடு தான் எடுத்திருக்கணும். இந்த அடிப்படை அறிவு கூட சங்கிகளுக்கு கிடையாது. மோடி சொல்லப்போனால் முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், ஏதோ பெரிய வீரராட்ட. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய வேலைகள் என்பது ஆபத்தாக தான் இந்தியாவுக்கு மாறும். ஏன்னா நீங்கள் பலஸ்தீனை ஒட்டி இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகளில் எண்ணெய் வளம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னும் முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய கத்தாரு, இன்னும் ஒமனு, ஏமனு, பல்வேறு நாடுகளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வேலையில் இருக்கக்கூடிய சூழல் வரும், விலைவாசி என்பது ஏறும், இங்கே பல்வேறு ஆபத்துகள் நிலை ஏற்படும். அதெல்லாம் தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளாகட்டும், சங்கிகளுடைய தலைவர்கள் மோடி ஆகட்டும், இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் நிலைப்பாட்டை எடுத்துருக்கிறார். அப்போ இது முட்டாள்தனத்திலும் அடிப்படை முட்டாள்தனமான ஒரு வேலை தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த போரில் நேபாளத்தை சேர்ந்த 17 மாணவர்கள் இறந்ததாக தகவல் வந்துச்சு. அதில் சிறந்த மாற்றம் என்னென்னா 17 நபர்களில் 7 நபர்கள் தப்பி விட்டதாகவும், 10 நபர்கள் தான் இறந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் கூடுதலாக ஒரு நபர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா மியா கலீஃபா. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மியா கலீஃபாட்ட சில அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக. அதை ஒரு நபர் முடிச்சிடுறாங்க இஸ்ரேலுடைய அந்த ஒரு விஷயங்கள்னால. ஏன்னா பலஸ்தீன் நிலைப்பாடு தான் வந்து இந்த மியா கலீஃபா எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லெபனானை சேர்ந்த மியா கலீஃபா அவர்கள் அவங்களுடைய விஷயம் அவங்களுடைய இந்த நிலைப்பாடு காரணமாக தான் அந்த தொழில் முறை ஒப்பந்தம் என்பது கேன்சல் ஆயிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தான் நான் குரல் கொடுப்பேன், பலஸ்தீன் காசா மக்களுக்கு ஆதரவாக தான் இப்போ நான் லெபனானை சார்ந்த பெண், ஒரு காலம் இஸ்ரேலுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஓப்பனாக இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க கேரக்டர் அதெல்லாம் எப்படி இருந்தால் கூட அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக காணப்படுது. இறுதியாக ஒரு செய்தி, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறந்த நபர்களுக்கு எல்லாம் உயர்ந்த சுவனத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 1000 ஹமாஸ் படை வீரர்கள் இஸ்ரேலுக்குள்ளே பூந்து அடிக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் சுடப்பட்டு பிணங்களாக குவியல்களாக கிடக்கிறாங்க, வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல் அறிவித்ததாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது எந்தளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் கிட்டத்தட்ட இது உண்மை போலத்தான் சில தகவல்களும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து இணைப்புடையிறீங்க. இதில் கூடுதலாக அடுத்த நகர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஐசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் கூட்டமைப்பு இருக்குல்ல, அது 50 நாடுகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஹமாஸ் பக்கமும் பலஸ்தீன் மக்கள் பக்கமும் எப்படி நிற்க போகிறாங்க, இந்த நிலைப்பாடு எப்படி மாறும், மேலும் இறுதி நாளுடைய ஒரு முன்னறிவிப்பை செய்த துருக்கி அதிபர் எர்துகானுடைய அந்த சொல் என்பது நிச்சயமாக நிகழுமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் வெல்லப்பட்டு, பைத்துல் முக்கத்தஸ் வெல்லப்பட்டு, முஸ்லீம்கள் அங்கு நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் வந்தால் நிச்சயமாக அவர் வருவார், மீண்டும் அவருடைய ஆட்சி நடைபெறும். அந்த ஆட்சியே இந்த உலக முடிவுக்கான முடிவுரையாக எழுதப்படும். மீண்டும் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.